தோழர்களே, தோழருக்கு நன்றி. அடுத்தபடியாக சந்திரன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். தோழர்களே, ஓய்வூதிய தினம், ஓய்வூதியர்களை சிறப்பிக்க வேண்டும். அப்போ ஓய்வூதியர்களை தேர்வு இப்படி சிறப்பிக்கிறதுக்கு ஒரு தேர்வு ஒரு செய்யலான்னு பார்த்தா, ஒன்று வயது 70 80 அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அன்புக்குரிய சகோதரி பாலாமணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரை மெடலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு சகோதரி பாலாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வந்துட்டுருக்கிறாங்க, அவங்கள பாருங்க. அவங்களை பற்றி சொல்லணும்னா, அவரது கணவர் வருவாய்த்துறையில் பணிபுரிந்து காலமானவர். சகோதரி பாலாமணி அவர்கள் கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளராக மேட்டுப்பாளையம் தாலுகா ஆஃபீஸில் வருவாய்த்துறையில் பணியை சேர்ந்து ஒரு 18 ஆண்டுகள் மட்டுமே பணி செய்தவர், 70 வயதை தாண்டியவர். அப்போ சிறப்பு என்ன, அந்த 70 வயதை தாண்டி 2007 ரிட்டையர்ட் ஆகிட்டார். வாங்க, 2007 ரிட்டையர்ட் ஆகிட்டார். 2007 ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிற்பாடு 2016 கோவை மாவட்ட தடக்கள வீராங்கனையாக கோவை மாவட்டத்தில் தங்க மெடல் வாங்கினார். அதே 216 மாநில அளவில் தங்க மெடல் வாங்கினார். சரி, பழைய கதையெல்லாம் 2016 17 எதுக்குன்னா, இப்போ 2019 கோவாவில் தேசிய அளவில் நடந்ததில் கோல்டு மெடல், சில்வர் மெடல் பாருங்க, ஆள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஜம்பிங், லாங் ஜம்ப்ல மெடல், 100 மீட்டர்ல மெடல், 200 மீட்டர்ல மெடல், ரிலேல மெடல். இப்ப சமீபத்தில் 2019 டிசம்பர் மாதம் 2-7 வரைக்கும் மலேசியால ஆசிய அளவில் நடைபெற்ற மூத்தோர் தடைக்கள போட்டியில ஆசிய அளவில் 400 மீட்டர்ல ரிலேல கோல்டு மெடல், 100 மீட்டர்ல வெண்கலம் ஆசிய அளவில். இன்னும் மிகச்சிறப்பானது என்னன்னா, ஆசிய அளவில் நடைபெற்ற போட்டியில லாங் ஜம்ப்ல 5ஆம் இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக உலக போட்டிக்கு போக போறாங்க. ஆள் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்ப எனக்கும் பெருமை, நானும் வருவாய்த்துறையில பணி புரிஞ்சிருக்கேன், வருவாய்த்துறை சேர்ந்த சகோதரிங்கிற வகையில. அந்த வகையில் அன்பு தோழர்களுக்கு அவர் உலக அளவில் நடக்கிற ஒரு பைபூரம் கொண்டு வந்திருக்கிறார். மெடலை 100 கணக்கான மெடல்கள், 1-2 மெடல் அல்ல. அப்போ உலக அளவில் நடைபெற இந்த போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவில் ஓய்வு பெற்றவருக்கான மூத்தோருக்கான மெடலை பதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அன்பு தோழர் சுவாமிநாதன் அவர்களை அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் இந்த பொன்னாடையினை அணிவிக்கும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எழுந்து நின்றும் கூட கரகோஷம் சொல்லலாம். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாரும் கரகோஷத்துடன் வாழ்த்துவோம். நடுவில் அடுத்து